ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹவ் ஆர் யூ? நீங்க எல்லாம் சயின்ஸ் படிக்கிறீங்க, சயின்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நேத்துக்கு ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருக்கு, உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ரெண்டு விண்வெளி வீரர்கள், அவங்க வந்து டான் ஹார்லே அண்ட் பாபு வென்ஹன் அப்படிங்கிற ரெண்டு பேரு விண்வெளி நிலையத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு புது விதமா வந்து பூமிக்குல வந்து இறங்குறாங்க, ஸ்பிளாஷ் டவுன் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட பேராசூட்ல வந்து ஒரு கடல்ல குதிச்சுட்டாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 1975 தான் இந்த முறையில விண்வெளிக்கு போயிட்டு இந்த மாதிரி கடல்ல வந்து குதிச்சாங்க. இப்போ இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது முதல் முறையா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம், தனியார் நிறுவனம், வர்த்தக ரீதியாக ஒரு விண்வெளி கலனை மேல அனுப்பிச்சு விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தோட போய் அட்டாச் பண்ணி, அதுக்கு தான் சொன்ன ரெண்டு விண்வெளி வீரர்களும் அஸ்ட்ரோநாட்ஸ் ரெண்டு பேரும் 60 நாட்கள் அங்க இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கு பிறகு திரும்பி வந்திருக்கிறாங்க. தனியார் விண்வெளி ஆராய்ச்சிக்கு ஈடுபடக்கூடியது, பெரிய அளவில் ஈடுபடக்கூடியது, இது முதல் முறைன்னு சொல்லலாம். இது ஒரு மிக வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த தனியார் எலான் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு தனியார் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியுடைய நிறுவனர் இதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு. அப்போ அறிவியல் கற்றுக்கொள்ளக்கூடிய நீங்க, அறிவியல் மீது ஆர்வம் உள்ள நீங்க, இதுல இன்னும் ரொம்ப என்ன விஷயங்கள் இருக்கு? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா இன்னைக்கு எத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க? பூமியில இருந்து எவ்வளவு உயரத்துக்கு அது இருக்குது? 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் உட்காந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க மனிதர்கள், நம்மள மாதிரி மனிதர்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு மனிதனாக, ஒரு ஆஸ்ட்ரோநாட்டாக, ஒரு விண்வெளி வீர ஆராய்ச்சியாளனாக, விண்வெளி வீரனாக நான் மாறணும், அதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்கு, அதை பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கணும். நீங்க வரல அப்படின்னா தயவு செஞ்சு உடனடியாக ட்விட்டர்ல நீங்க நாசா NASA அதை ஃபாலோ பண்ணுங்க. நாசா விண்வெளி ஆராய்ச்சியை பத்தி, விண்வெளி சாதனைகளை பத்தி, இதை பத்தி நிறைய உண்மைகளை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். உங்களுக்கு அதுல ரொம்ப ஆர்வம் வரும், உங்களுக்கு அறிவியல் மீது ரொம்ப ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டுரும், அறிவியலோட சம்பந்தப்பட்ட கணிதத்தின் மீது ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டுரும். உங்க அப்பாவோ அம்மாவோ உங்களை படிக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. எனவே இன்னிலிருந்து இந்த அறிவியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுங்க. எந்த நாட்டு மக்கள் அறிவியல் மீது ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்களோ, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ, அந்த நாட்டு மக்கள் தான் இன்னைக்கு பெரிய சாதனை படைக்கிறாங்க.